ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து எங்கள் அபி அம்மா ஊருக்கு போக போகிறோம். அதாவது அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. குழந்தைங்களும் சரி அம்மா அபி அம்மா ஊருக்கு போகலாம், அம்மாவை பார்க்கலாமா ஆசையாக இருக்குதுமா, நீ தானம்மா எனக்கு பரீட்சை லீவ் விட்ட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப டார்ச்சல் பண்ணி காலையிலேருந்து சரி அவங்க இன்னைக்கு தான் லாஸ்ட் டே ஸ்கூல் முடியுது. ஸோ அதை வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து எல்லாம் ரெடி பண்ணி விட்டு நானும் ரெடி ஆகிட்டு இப்போ வந்து அபி அம்மா ஊருக்கு தான் நாங்கள் இன்றைக்கி போக போகிறோம். எனக்கு அபி அக்கா, அவங்களுக்கு அபி அம்மா. அபி அம்மா ஊருக்கு தான் இன்றைக்கி நாங்கள் போக போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவங்கக்கிட்ட நான் சொல்லவே இல்லை நான் இன்றைக்கி வர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, எங்கிட்ட ஒன்றுமே சொல்லலை. நானே சர்ப்ரைஸாக தான் போகிறேன். எப்படியும் நைட் ஆயிரும் நாங்கள் போகும்போது. நாங்கள் போயிட்டு எப்படியும் காலையில் தான் அவங்கள மீட் பண்ணுற மாதிரி, அவங்க எங்களை காலையில் தான் மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்பாருங்க, காசினி பாப்பா ரெடி ஆகியாச்சு, கேபு வந்துருச்சு. நான் கேப் புக் பண்ணியிருந்தேன் ஈவினிங் ஆனதுனால. கேபு வந்துருச்சு. கேப் வந்ததுக்கப்புறம் அவனுக்கு கிளம்பி போய்க்க வேண்டியதுதான். ஒரே ஜாலியாக, ஒரே குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம் ஆகி ஜாலி ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி கொஞ்ச தூரம்தாங்க போனேன். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே தூங்கிட்டாங்க. ரொம்ப டயர்டாயிடுச்சு அவங்களுக்கு, அதனால் அவங்க தூங்கிட்டாங்க. இப்போ வந்துட்டோம் அபி அம்மா அபி அக்கா வீட்டுக்கு வந்து இப்போ வந்துட்டோம். எல்லோரும் வீட்டுக்குள்ளே இருக்காங்க, தூங்கலையாட்டிருக்கு, லைட் எல்லாமே எரிஞ்சிட்ருக்கு. வீட்டுக்கு இப்போ போயிட்டோம். போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிவிட்டு அக்கா கிட்ட, அக்கா பாப்பா கிட்ட எல்லாத்துக்கிட்டேயும் பேசிட்டு அவங்களுக்கும் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணி விட்டுட்டு சரி அம்மு பாப்பா என்ன பண்ணான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அம்மு பாப்பா தனியாக தூங்கிட்டு இருந்தா. சரி அம்மு பாப்பா கூட கொஞ்ச நேரம் கொஞ்சலாம் பேசலாம் அப்படின்னு நானும் கொஞ்ச நேரம் அப்படியே அம்மு பாப்பாட்ட பக்கத்துலேயே படுத்து பேசிட்டு அப்படியே பேச்சு கொடுத்துட்டே இருந்தேன். அம்மு பாப்பா நல்லா பேசினாங்க. பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்கள எடுத்து வச்சு கொஞ்சிட்டு சரி கொஞ்ச நேரம் அப்படியே பாப்பா கூடையே இருக்கலாம் அப்படின்னு கொஞ்ச நேரம் பாப்பா கூடையே இருந்தேன். அதுக்குள்ளே அம்மா வந்துட்டு வா வந்து சாப்பிடுவா, டைம் ஆயிடுச்சு, இப்போவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, வா வந்து சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மு பாப்பாக்கிட்ட வந்து சொல்லிவிட்டு நான் போய் சாப்பிட்டு வரேன். அம்முக்குட்டி நீங்கள் அது சாம படுத்துக்கோங்க, சமத்துக்குட்டியா அப்படின்னு சொல்லி அம்மு பாப்பாட்டையெல்லாம் சொல்லிவிட்டு நான் வந்து சமையல் கட்டுக்குள்ளே போனான்ட்டு போனேன். போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அக்கா வந்து அபி அக்கா வந்து தேய்ச்சிட்டு இருந்தாங்க, சப்பாத்தி பூரி சொல்கிறதுக்கு தேய்ச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அக்கா பெரிய அக்கா வந்து சப்போர்ட் பண்ணிட்டாங்க. குட்டி வந்து பூரி ரெடி ஆகிடுச்சா ரெடி ஆகிடுச்சான்னு கேட்டால் சரி ஓகே இதுக்கு மேலே இருந்தால் சரிப்பட்டு வராதுன்ட்டு நானே சரி பூரி சொல்லலாம் அப்படின்ட்டு நானும் கொஞ்சம் அக்காவுக்கு அபி அக்காவுக்கு பெரிய அக்காவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். பூரியெல்லாம் சுட்டு கொடுத்தேன். சுட்டுட்டு அப்புறம் பாப்பாங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்தேன். இது வந்து நான் சுட்ட பூரி நல்லா இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது உருட்டி கொடுத்தது அக்காங்க தான், நான் சும்மா எண்ணெயில் மட்டும் போட்டு பொரிச்செடுத்தேன். அதுக்கப்புறம் அக்காங்கெல்லாம் அப்படியே ஜாலியாக நானும் அக்காங்கெல்லாம் அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். ராகேஷ் வந்து குட்டியாருக்கு பூரி போட்டு கொடுத்தான். அப்புறம் குட்டியாக ராகேஷ் பிரகியா அச்சு புவனா எல்லாருமே வந்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுது. சாப்பிட்டும் போது ஒரே சிரிப்பு அவங்களுக்கு. அதான் குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்டாச்சு, அம்மா பாப்பாவும் தூங்கிட்டான், இவங்களும் படுத்து தூங்கிட்டாங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு.